ஹாய் வியூவர்ஸ், சிறப்பு பார்வைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். கடந்த வாரம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியில் பெண்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை பற்றி தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் பெண்களின் பாதுகாப்பிற்கும் பெயர் பெற்ற மாநிலம். ஆனால் அது அப்படியே மாறி தற்போது காம கொடூரர்கள் அதிகம் வாழும் மாநிலமாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா மாநிலமாகவும் தற்போது மாறி வருகிறது. அதற்கு உதாரணமாக நிறைய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது. ஆனால் அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு நன்றாகத்தான் உள்ளது என்று மனச்சாட்சியே இல்லாமல் சொல்லி வருவதுதான் வேதனை அளிக்கிறது. தற்போது பெண்களுக்கு எதிராக மேலும் ஒரு சம்பவம் நடந்து அது தற்போது தமிழ்நாட்டை மட்டுமட்டும் இல்லாமல் உலகத்தையே உலுக்கி வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி என்ற நகராட்சியில்தான் இந்த கொடூர சம்பவம் கடந்த வாரத்தில் நடந்தேறியுள்ளது. பெண்களுக்கு எதிரான அந்த கொடூரத்தை உங்களுக்காக விரிவாக விளக்குகிறோம். கவனமாக கேளுங்கள். வக்கிர புத்தி கொண்ட ஒரு கும்பல் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள இளம் பெண்களை சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக் மூலம் தேர்ந்தெடுத்து அவர்களுடன் முதலில் நட்புடன் பழகுவார்கள். பின்னர் அவர்களுக்கு காதல் தூது அனுப்புவார்கள். அதில் ஏமாறும் பெண்களை ஃபேஸ்புக் சாட்டிங் மூலமோ அல்லது வாட்ஸ்அப் சாட்டிங் மூலமோ அல்லது ஃபோனிலோ அல்லது நேரிலோ பேசி தங்களது காதலை வளர்ப்பார்கள். சிறிது நாட்கள் சென்றவுடன் அந்த கயவர்கள் தங்களை பற்றி அந்த பெண்களிடம் நல்ல விதமாக சொல்லி அவர்களை நம்ப வைத்து அதன் மூலம் அந்த பெண்களுக்கு உண்மையான காதலர்களாக மாறுவார்கள். அதன்பின் அவர்களுடன் சிறிது சிறிதாக காதல் லீலைகளில் ஈடுபடுவார்கள். அதன் பிறகு அதில் மயங்கும் பெண்களை அங்குள்ள கெஸ்ட் ஹவுஸிற்கு அழைத்து செல்வார்கள். அங்கு வரும் பெண்களை தங்களுடைய காம பசிக்கு நன்றாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அந்த பெண்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய உல்லாசத்தை கேமராவில் படம் பிடித்துக் கொள்வார்கள். அதன்பின் அந்த வீடியோவை காட்டி மிரட்டி அவர்களை மறுபடியும் அந்த கெஸ்ட் ஹவுஸிற்கு வரவழைப்பார்கள். இந்த முறை அந்த மொத்த கும்பலும் அங்குதான் இருப்பார்கள். அப்போது அந்த கும்பலில் ஒரு சிலர் அந்த பெண்களின் டிரெஸ்ஸை கலட்டச் சொல்வார்கள். மற்றும் சிலர் அதை தங்களுடைய கேமராவில் வீடியோ எடுப்பார்கள். மற்றும் சிலர் அந்த பெண்கள் தங்களுடைய டிரெஸ்ஸை கலட்டவில்லை என்றால் உடனே பெல்ட்டால் அந்த பெண்களை அடித்து துன்புறுத்துவார்கள். இப்படி அடித்து உதைத்து சித்திரவதை செய்தும் கத்தி துப்பாக்கி போன்றவற்றை காட்டி மிரட்டியும் இந்த பாலியல் வன்கொடுமையை அந்த கும்பல் செய்து வந்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் அந்த பெண்களை மிரட்டி அவர்களை கேமராவில் எடுக்கும் வீடியோவை அங்குள்ள முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் விஐபிகளுக்கும் அனுப்பி அதன் மூலம் பல கோடிகளை சம்பாதித்து வந்துள்ளனர் இந்த கயவர்கள். மேலும் அந்த பெண்களை இப்படியே மிரட்டி அவர்களிடமிருந்து பணம் மற்றும் நகைகளை அபகரித்துள்ளனர். இதைவிட கொடுமை என்னவென்றால் பணத்திற்காக அந்த பெண்களின் அந்தரங்க வீடியோவை காட்டி மிரட்டியே அங்குள்ள அரசியல்வாதிகளுக்கும் விஐபிகளுக்கும் அந்த பெண்களை சப்ளை செய்து மாமா வேலையும் பார்த்துள்ளனர் இந்த கயவர்கள். பொதுவாக பெண்கள் இந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் மானம் போய்விடும் என்று பயந்து சொல்ல மாட்டார்கள் என்ற தைரியத்தில் அவர்களை இப்படி மிரட்டி மிரட்டியே பாலியல் வன்கொடுமை செய்து வந்துள்ளனர் இந்த கைவர்கள். இந்த கைவர்களால் பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவர் தன்னுடைய அண்ணன் உதவியுடன் தைரியமாக முதன்முறையாக அங்குள்ள காவல் நிலையத்தில் சென்ற வாரம் புகார் கொடுத்தார். புகார் கொடுத்த மறுநாளே அந்த பெண்ணின் அண்ணனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தனர் அந்த கைவர்கள். இதனால் சுதாரித்து கொண்ட போலீஸ் இந்த பாலியல் வன்கொடுமையின் பின்னணியை அலச ஆரம்பித்தனர். அந்த பெண் கொடுத்த ஃபோன் நம்பரை வைத்து மற்றும் அந்த கெஸ்ட் ஹவுஸ் விலாசத்தை வைத்தும் தனிப்படை அமைத்து விசாரணையை துரிதப்படுத்தினர். இதன் மூலம் பல திடுக்கிடும் தகவல்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்தது. முதற்கட்டமாக புகார் கொடுத்த மாணவியின் அண்ணனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த செந்தில் பாபு, ஆச்சிப்பட்டி வசந்தகுமார், ஜோதிநகர் நாகராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அதன் பிறகு சபரிராஜன், சதீஷ் மற்றும் வசந்தகுமார் ஆகியோரை போலீஸ் கைது செய்தது. மேலும் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியையும் போலீஸ் தேடி வந்தது. இந்த கீழ்த்தனமான பாலியல் வன்கொடுமைகளை செய்வதற்கு கும்பலின் தலைவனாக செயல்பட்டவன் பெயர் திருநாவுக்கரசு. இவனை நேற்று போலீஸ் கைது செய்தது. இவனிடம் விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது. மேலும் இவன் கைது செய்வதற்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டான். அதில் எங்களுக்கு பின்னால் நிறைய விஐபிகளும் அரசியல்வாதிகளும் உள்ளனர் என்று எகத்தாளமாக பேசினான்.
போலீஸ் விசாரணையில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட இந்த கும்பலில் மொத்தம் 20க்கும் அதிகமானவர் இருந்துள்ளனர். மேலும் இந்த வேலையை இவர்கள் சுமார் 7 வருடங்களாக செய்து வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த கைவர்களின் பிடியில் சிக்கி சீரழிந்த பெண்களின் மொத்த எண்ணிக்கை 200க்கும் அதிகமாம். மேலும் பெண்களை மிரட்டி இவர்கள் எடுத்த அந்தரங்க வீடியோக்களின் எண்ணிக்கை இதுவரை 1500 ஆகும். மேலும் கடந்த வாரத்தில் சமூக வலைத்தளங்களில் இந்த பெண்களின் பல அந்தரங்க வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அந்த பெண்கள் இந்த மிருகங்களால் கதறி அழுகிறார்கள். அந்த வீடியோவில் அண்ணா என்னை விட்டுவிடுங்கண்ணா என்றும், டேய் உன்னை நம்பிதானே வந்தேன், ஏன் என்னை இப்படியெல்லாம் செய்ய சொல்ற என்றும், அண்ணா என்னை பெல்ட்டால் அடிக்காதீங்க வலிக்குது, நான் பேண்டை கழட்டி விடுகிறேன் என்றும் நெஞ்சை உருக்கும் விதத்தில் அந்த பெண்கள் அந்த காம கயவர்களிடம் மண்டியிட்டு பிச்சை கேட்பது போல் கதறி துடிக்கிறார்கள். அந்த வீடியோவை பார்க்கும் போது கல் நெஞ்சம் படைத்த மிருகம் மனிதனுக்கும் கண்ணீர் வந்துவிடும். அந்த அளவுக்கு பெண்களிடம் மிக கொடுமையாக நடந்துள்ளனர் அந்த கயவர்கள். இது குறித்து நேற்று கோவை காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் பேசுகையில், பொள்ளாச்சி பாலியல் கொடூர சம்பவத்தில் கைதானவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் தெரிவிக்கலாம் என கூறியுள்ளார். மேலும் 2 ஆண்டுகளாக தற்கொலை செய்து கொண்ட பெண்களின் விவரங்களை எடுத்தும் விசாரிக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அந்த கும்பலில் இருந்த நாகராஜ் என்பவன் அதிமுக கட்சியை சேர்ந்தவனாவான். ஆனால் இவன் அரசியல்வாதிகளின் உதவியுடன் நேற்று உடனடியாக ஜாமீனில் வெளியே வந்துவிட்டான். பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய பாவங்களை செய்த இந்த மிருகத்திற்கு நீதிமன்றம் எப்படி ஜாமீன் கொடுத்தது என்றுதான் தெரியவில்லை. இதுவே ஒரு அமைச்சர் மகளுக்கோ அல்லது அந்த நீதிபதியின் மகளுக்கோ இந்த கொடுமை நடந்திருந்தால் இப்படித்தான் ஜாமீனில் விடுவார்களா? இந்த மிருகத்தை முழுமையாக நேர்மையாக விசாரித்தால் பல அரசியல்வாதிகள் இதில் சிக்குவார்கள். மேலும் இவர்களால் பாதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்பதுதான் உண்மை. இதை காவல்துறையினர் செய்வார்களா? இந்த நாகராஜ் அதிமுக கட்சியில் உள்ளவன் என்பதால் முதல்வர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் நாகராஜை அதிமுக கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டார். இவ்வழக்கில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி நெஞ்சை உடைய செய்கிறது. பொள்ளாச்சியில் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காப்பாற்றிட ஆளுங்கட்சியே துணை போவதா என முக ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவிக்கையில், சுமார் 7 வருடங்களாக அதிமுக ஆட்சிதான் நடந்து வருகிறது, எனவே இந்த குற்ற செயலில் அதிமுக கட்சியை சேர்ந்த நிறைய பேருக்கு இதில் தொடர்புள்ளதாக குற்றம் சாட்டினார். இது மட்டுமல்லாமல் அனைத்து கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து அவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். மேலும் தேர்தல் நெருங்குவதால் இந்த வழக்கை ஆளுங்கட்சி விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்றும், இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த பொள்ளாச்சி பயங்கர பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் நாங்கள் கூறுவது என்னவென்றால், இந்த சதி செயலுக்கு காரணமான அத்தனை கைவர்களையும் உடனடியாக தூக்கில் தொங்கிவிட வேண்டும். இல்லை என்றால் இந்த கைவர்கள் பணபலத்தாலும் அரசியல் பலத்தாலும் வெளியே வந்து அரசியல் பின்புலத்தோடு மறுபடியும் பல பெண்களின் வாழ்க்கையை சூறையாடி விடுவார்கள். ஆனால் இதனை காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்குமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஏற்கனவே எடுத்திருந்தால் தமிழ்நாட்டில் படிப்படியாக பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் ஏன் அதிகரித்து வருகிறது? குற்றம் செய்தவனுக்கு தண்டனை கொடுத்தால்தானே குற்றம் குறையும்? மேலும் பெண்களுக்கு நாங்கள் கூறும் அறிவுரை என்னவென்றால், பெண்கள் படிக்கும் வயதில் அறிவில்லாமல் சோசியல் மீடியா, காதல், கத்தரிக்காய் போன்ற விஷயங்களில் ஊறிப்போய் உள்ளனர். இதனால் இந்த மாதிரியான பெண்களை எளிதில் கண்டுபிடித்து விடுகின்றனர் இந்த வக்ர புத்தி உள்ள ஆண்கள். மேலும் 10 மாதம் நம்மை சுமந்து பெற்றெடுத்து நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று பார்த்து உணவளித்து ஒரு சின்ன கொசுக்கடி கூட கடிக்காமல் பார்த்து கொண்டு தன்னுடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டு நம்மை நன்றாக தூங்க வைக்கும் ஒரு தாய்க்கு தெரியாதா தன்னுடைய மகள் எப்படி வாழ வேண்டும் என்று? அதேபோல் தன்னுடைய வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி இரவு பகல் என்று பாராது உழைத்து நம்மை 27 வயது வரை நன்றாக பாதுகாக்கும் ஒரு தந்தைக்கு தெரியாத தன்னுடைய மகளை யாருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று? இதையெல்லாம் சிறிதும் யோசிக்காமல் பெற்றோர்களின் தியாகத்தை கண்டுகொள்ளாமல் சமூக வலைத்தளத்தின் மூலம் விவரம் தெரியாத ஒருவனை எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் அவனை காதலித்து அவனிடம் கெஸ்ட் ஹவுஸ் வரை தனியாக ஒரு பெண் செல்கிறார் என்றால் இவர்களெல்லாம் பெண்களா?
இதனால்தானே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு காதல் வேண்டாம் என்றும் ஆண் அன்பர்கள் சகவாசம் வேண்டாம் என்றும் தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். ஒரு பெண் என்றைக்கு தன்னுடைய தாய் தந்தையை ஏமாற்றாமல் அவர்களுக்கு உண்மையாக இருக்கிறாளோ அந்த பெண் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாள். அதை விட்டுவிட்டு காதல் மயக்கத்தில் பெற்றோர்கள் தெரியாமல் பொறுக்கிகளையும் புறம்போக்குகளையும் நம்பி அவர்கள் பின்னால் சென்றால் அவர்களுக்கு இந்த நிலைமைதான் வரும். மேலும் இந்த சம்பவத்தை பார்த்து பெண்கள் திருந்தாவிட்டால் இனி அவர்களை அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. நன்றி, வணக்கம்.